Hi friends, I welcome all of you to Ranjis Flavours. Hello friends, இன்னைக்கு நான் tomato rice குக்கரில் எப்படி செய்யறதுங்கிறத நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக இந்த குக்கரில் நம்ம டொமேட்டோ கட் பண்ணி வெங்காயம் கட் பண்ணிட்டாக்க ஒரு 6-7 நிமிஷத்துக்குள்ளே இந்த டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். லன்ச் பாக்ஸில் ஆர் டின்னருக்கு கூட இந்த மாதிரி செய்யலாம். லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். இப்போ ஒரு சின்ன குக்கரில் 4 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் இதை விட்டு சுட வச்சுருக்கேன். இதில் ஜீரகம் அண்ட் சோம்பு அது 1/2 டீஸ்பூன் அண்டு முந்திரி பருப்பு ஒரு 5 இதை போட்டு நான் இதில் வறுக்கிறேன். ஸோ இதில் ஒரு சின்ன பட்டை துண்டு நான் இதில் போடுறேன் அண்ட் 2 கிராம்பு அதுவும் நான் போட்டிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை அதுவும் போட்டு நம்ம வறுத்துக்கணும். இதில் ஒரு 4 பூண்டு எடுத்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் அதுவும் நான் ஸ்லைசஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கணும். இதில் பச்சை மிளகாயாக போடாமல் அதில் பேஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன், அரைச்சி போட்டிருக்கேன் பச்சை மிளகாயை. ஸோ இதையும் நம்ம நல்லா இப்போ வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு இஞ்சி பேஸ்ட்டு நான் போட போகிறேன். இஞ்சி விழுது 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் நம்ம நல்லா வதக்கினுள்ளலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய தக்காளி எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். 4 டொமேட்டோ எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துனுள்ளலாம். ஜஸ்ட் இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி அது நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி அண்ட் ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் அண்ட் தனியா பொடி, கொத்தமல்லி வெரப்பொடி 1/2 டீஸ்பூன் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிடணும். அது வந்து நல்லா வதங்கிடும், இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இதில் வந்து தேவைக்கேற்ப நம்ம வந்து சால்ட் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம் அண்ட் கொஞ்சமாக நான் மிளகா பொடி போடுறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் கொஞ்சம் கூடவே நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இதில். இதுக்கப்புறம் இந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு நல்லா களைஞ்சி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை நான் இதை எடுத்து அந்த ஊற வச்ச ரைஸை இதில் சேர்க்குறேன். ஸோ குக்கரில் செஞ்சாக்க ரொம்ப ஈஸியாக தனியாக சாதம் வச்சு கலந்து அதெல்லாம் செய்ய வேண்டாம். இப்படி குக்கரில் செஞ்சாக்க ரொம்ப ஈஸியாக லன்ச் பாக்ஸுக்கு இந்த தக்காளி ரைஸ் செஞ்சு முடிச்சுடலாம். ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நான் விடுறேன். அவ்வளவு தான் விடணும். அப்போ தான் ரொம்ப நல்லா தனித்தனியாக ஒவ்வொரு கிரெயினும் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், சேர்ந்து குழஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 2 விசில் வைக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் தான் வைக்க போகிறேன். அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கர் கூலாக எடுத்து நான் வெயிட் எடுத்துட்டு திறந்து பார்க்குறேன். 2 விசிலுக்கு அப்புறம் நான் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ தனித்தனியாக அந்த கிரெயின்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு கிரெயினும் தனியாக இருக்குது. அந்த தண்ணியும் நம்ம கூட விடாமல் இருக்கிறதுனால அண்ட் சீக்கிரமும் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். ரொம்ப தனித்தனியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ டொமேட்டோ ரைஸ் குக்கரில் ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடித்தாச்சு. டேஸ்டியான குயிக்காக ரெசிபி நம்ம இப்போ டொமேட்டோ ரைஸ் செஞ்சு முடிச்சுட்டோம் குக்கரில். இப்போ நான் இதை சர்விங் பவுலில் எடுத்து வைக்கிறேன். இதோட நம்ம சிப்ஸு ஆர் அப்பளம் ஆர் எனி பச்சடி கூட, வெங்காய பச்சடி கூட நம்ம இதோட செஞ்சு சர்வ் செய்யலாம். ஆர் பூந்தி ராய்த்தா கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுது. இப்போ இந்த எம்மியான டொமேட்டோ ரைஸை நீங்களும் குயிக்காக லஞ்சுக்கு ஆர் டின்னருக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த லைக் பட்டன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பை.